பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள தேவன். இந்த நாட்களிலும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த தேவன் நமக்கு நன்மை செய்வார், ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிப்பது, சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயோ 26:41 நாம் பார்க்கும் பொழுது ஆவி உற்சாகம் உள்ளதா, மாம்சமும் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே வந்தால் அவனுக்கு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். மாம்சம் ஆவி பரிசுத்தாவி பெறாமல் வெறும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன்னா அவனுக்கு உற்சாகம் இருக்காது, ஜபத்தில் உற்சாகம் இருக்காது, ஊழியம் செய்வதில் உற்சாகம் இருக்காது, வேலை செய்வதில் உற்சாகம் இருக்காது. மனசு வந்தால் செய்வோம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் சோம்பலை எதிர்பார்க்கலை, உற்சாகத்தை பார்க்குறார். அசதியே இல்லை, ஆட்சிவாக இருக்கிறவங்கள தான் அவங்க செயல்படுறத, அவங்க நினைக்கிறத தான் ஆசீர்வதிக்க முடியும். தெரியாமே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் எபேசியர் 3:20, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிறவர் நம்ம ஆண்டவர். எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு உற்சாகம் வேணும். எதில்? ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் வேணும். எலியாவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வரும்போது உன் தலையை வாங்குவேன்னு சொன்ன உடனே சோர்ந்து போயிட்டார். நான் என்னத்துக்கு உயிரோடு இருக்கணும், தளர்ந்துட்டார். என் உயிரை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவர்கிட்டே இவர் போய் கேட்குறார், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றார். இன்றைக்கி பல வேளைகளில் ஒரு சோர்வு வந்தால், சோம்பல் வந்தால் அப்படி தான் நம்ம முடங்கிடுறோம், உற்சாகத்தை இழந்து விடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி விடுவதில்லை. நம்மை பலப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர். 2 தீமோத்தேயு 1:7 அவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிகள். பலம் என்பது எதை குறிக்கிறதுனா ஒரு சுறுசுறுப்பை குறிக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி நம்ம மேலே வந்துட்டான்னா ஒரு மகிழ்ச்சி, கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வார், யாவையும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம முடங்கி விடாதபடி, ஒடுங்கி போய் விடாதபடி, அடங்கி விடாதபடி நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரா? இதைத்தான் வேதத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவன் ஆவியில் அனலுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் அவன் உற்சாகமாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய காரியத்திலும் சரி, தேவனை பின்பற்றுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம சோம்பலுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியோடு, வெளத்தோடு, மனமகிழ்ச்சியோடு நம்ம அதை செய்யும்போது தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நிலையை பார்த்து என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு பார்த்துக்குவோம், பிறகு பார்த்துக்கொள்வோம். இந்த அசட்டைக்கு, இந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காது. இன்றைக்கி செய்கிறதே இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். இதைத்தான் யோசுவா ஜனங்கள் சொல்லிக் கொடுக்குறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நீ மனம் திரும்பாமல், இன்றைக்கு உன் அசட்டைத்தனத்தை விடாமல், இன்றைக்கு நீ தேவனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தாமல் நாளைக்கு அற்புதம் செய்வார்னு செய்ய மாட்டார். இதைத்தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு உற்சாகமுள்ள ஆவி உங்களை தாங்கி, உங்களை பலப்படுத்தி, சீர்படுத்தி நடத்த அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரலையில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, ஜெபம் பண்ணுகிறார்களோ,
அத்தனை பேர் மேலும் ஒரு உற்சாகமான ஆவி இறங்கட்டும். மன சோர்வுகள் மாறுவதாக, மந்த இருதயங்கள் மாறுவதாக, மந்த புத்திகள் மாறுவதாக, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே அவர்கள் கைகளை பிடித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைபட்டிருக்கிற காரியங்கள், தடைகள் விலகி அதை உடைத்து முன்னேறும்படி ஆண்டவர் முடிய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்து அதை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.